என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த அற்புதமான தருணத்துல உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்நெஞ்சங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எனக்கு நல்ல திசா புத்திகள் ஓடுது, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோசியர் சொல்லிடுறாரு. ஆனால் எந்த விஷயங்களும் நமக்கு நல்லதாக நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு வேதனை, ஒரு சோகமான நிலை நமக்கு இருக்கு. இது எதனால அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறதா அப்படிங்கறத நம்ம ஜோதிட வாயிலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதா, அந்த ஜாதகம் பலம் குன்றி இருக்கிறதா, நாம மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் திடகாத்திரமா ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய முடியும். நாம் செய்யக்கூடிய பணிகள் சிறக்கும், நாம் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் சரி, நாம் எடுக்கக்கூடிய வேலைகளிலும் சரி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும். நிறைய உழைக்கணும்னு ஆசை இருக்கு, சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. அப்ப நம்ம ஜாதகத்துல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஜாதகத்துல ஆயுள் பாகம் நன்றாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், எட்டாம் இடத்தினுடைய அதிபதியை குரு பார்க்கிறார், லக்னாதிபதியை குரு பார்க்கிறார். இதுவெல்லாம் இருந்த போதும் கூட ஒரு குழந்தை 5 வயதிலேயே 4 வயதிலேயே இறந்து போகிறது. இதற்கு பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். கிரக யுத்தத்தில் மாட்டிக்கிறது, பாபகர்மாவில் மாட்டிக்கொள்கிறது, இளம் வயதிலே மாரகாதிபதியுடைய பாதகாதிபதியுடைய திசாபுத்திகள் நடக்கிறது. அங்கே கோச்சாரத்திலே சந்திரனை மாரகாதிபதி போய் தொடுகிற போது, சந்திரன் மாரகாதிபதியை தொடுகிற போது அதற்கான திசாபுத்திகள் நடக்கிற போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து விடுகிறது. இப்ப இதற்கு நம்ம ஜாதகத்துல முதல்ல நம்ம வந்து ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதா. இப்ப இந்த 12 கட்டங்கள்ல இப்ப நம்ம சூரியனை எடுத்துக்குவோமே, சூரிய பகவான் சிம்மத்தில் இருந்தா ஆட்சி வருவார், மேஷத்தில் இருந்தா உச்சம் வருவார், துலாமில் இருந்தா நீசமடைவார். சந்திரனை எடுத்தோம்னா கடகத்தில் இருந்தா ஆட்சி பெறுகிறார், ரிஷபத்தில் இருந்தா உச்சம் அடைகிறார், விருச்சிகத்தில் இருந்தால் நீசமடைகிறார். குருவை எடுத்துக்கொண்டால் அவர் மீனத்திலும் தனுசிலும் ஆட்சி பெறுகிறார். அதே குரு பகவான் கடகத்திலே உச்சம் பெறுகிறார், மகரத்திலே நீசமடைகிறார். புதன் பகவான் கன்னியிலும் மிதுனத்திலும் ஆட்சி பெறுகிறார், கன்னியிலே உச்சமடைகிறார், மீனத்திலே நீசமடைகிறார். அதே வகையில் சனி பகவான் அவருடைய சொந்த வீடான மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி பெறுகிறார், இங்கே துலாமிலே உச்சமடைகிறார், மேஷத்திலே நீசமடைகிறார். இங்கே சுக்கிர பகவானை எடுத்துக்கொண்டால் ரிஷபத்திலும் துலாமிலும் ஆட்சி பெறுகிறார், மீனத்திலே உச்சம் பெறுகிறார், கன்னியிலே நீசமடைகிறார்.
இதே செவ்வாய் பகவானை எடுத்துக்கொண்டால் விருச்சிகத்திலும் மேசத்திலும் ஆட்சி பெறுகிறார், மகரத்திலே உச்சமடைகிறார், கடகத்திலே வீசமடைகிறார். அப்போ உச்சம் பெற்ற கிரகம் எல்லாம் பலமாக இருக்கிறது, ஆட்சி பெற்ற கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்கிறது, நீசம் பெற்ற கிரகங்கள் பலமற்று இருக்கிறது, பலம் குறைவாக இருக்கிறது. இதுதான் ஸ்தான பலம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி அந்த கிரகங்கள் நட்பு வீட்டில் இருக்கிற போது ஓரளவுக்கு நார்மலான ஒரு நிலையில் இருக்கு, பகை வீட்டில் இருக்கிற போது அதனுடைய பலத்தை குறைவாக மதிப்பிட வேண்டியிருக்கிறது. இதுக்கு மார்க் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே கிரகம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து நாம் ஸ்தான பலத்தை ஒப்பிடுகிறோம். இதில் நிறைய ஒப்பீடுகள் இருக்கிறது. சுபக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்தால் அசுப பலனையும், திரிகோணத்தில் இருந்தால் சுப பலன்களையும் செய்கிறது என்ற ஒரு விதி இருக்கிறது. அசுபக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்தால் நல்ல பலன்களையும், திருகோணங்களில் இருந்தால் அசுப பலன்களையும் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு விதியும் இருக்கு. எப்படி இருந்தாலும் கூட ஜாதகத்திலே இது பலம் பெற்றிருக்கிறதா அப்படிங்கறதா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே பலமாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. நீசம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே பலவீனமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இங்கே ஆட்சி பெற்ற கிரகங்கள் ராசியிலே அங்கே நீசம் வருகிறது. அம்சத்தில் அம்சத்தில் அது என்ன நிலையில் இருக்கிறது? திருமணத்திற்கு அம்சத்தை தான் முக்கியமாக பார்க்கிறார். அம்சத்தில் அந்த கிரகங்களுடைய பலம் எப்படி இருக்கிறது, அதனுடைய பலகீனம் எப்படி இருக்கிறது, அம்சத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் பலமற்று போயிருக்கிறதா பலமான நிலையில் அமர்ந்திருக்கிறதா என்பதை சரியாக கணிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஜோதிடத்துக்குள்ள சாதாரணமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு போய்விட வாய்ப்புகள் இல்லை. அவ்வளவு பெரிய விஷயங்களை அங்கே ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. ஜோதிடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தை விட இந்த கிரகம் பலமாக இருக்கிறதா, இது எத்தனை டிகிரியில் இருக்கிறது, இந்த கிரகம் கிரக யுத்தத்தில் இருக்கிறதா, வர்க்கோத்மத்தில் இருக்கிறதா, வக்ரம் பெற்றிருக்கிறதா, ஒரு கிரகம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை வைத்துதான் அந்த கிரகம் பலமாக இருக்கிறதா பலகீனமா இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதற்குத்தான் சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஜாதகத்தில் 1, 5, 9 பலமாக இருக்கிற போது நாம் எவ்வளவு பெரிய சோதனையான காலகட்டத்தையும் கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கையை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஜாதக கட்டத்தில் லக்கணம் தான் உயிர் என்று சொல்லி இருக்கிறோம். லக்னாதிபதியும் லக்கணமும் பலமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளி, நீ பிறக்கிற போது உன் லக்கண புள்ளி என்ன நட்சத்திர சாரத்தை பெற்று அமர்ந்திருக்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு. லக்கணம் என்றால் என்ன? தலை. தலைதான் செயல்படுமா? இருக்காது, ஆனால் செயல்படுத்தும். தலைங்கிற மூளை என்பது ஆர்டர் போடும், நீ இதை செய். உறுப்புகள் செயல்படும், உழைக்கும் மற்ற உறுப்புகள் எல்லாம், ஆனால் தலை உழைப்பதில்லை. ஆனால் தலைதான் உத்தரவு போடுகிறது. அப்ப அந்த மூளை செயலிழந்து விட்டால் நம்ம உறுப்புகள் எதுவும் செயல்படாது. அந்த உறுப்புகளை இயக்குவது தலை, அதுதான் லக்கணம், அதுதான் உயிர். அதுதான் நாம் சொல்வோம், லக்கணம் என்பது உயிர். அந்த லக்கணம் பலமாக இருக்கிறதா செயல்பாடுகளை சரியாக செயல்படுத்திக் கொண்டே இருக்கும். 5வது இடம் பலமாக இருக்கிறதா உனக்கு வரக்கூடிய சுக துக்கங்களிலே சுகமான விஷயங்களை தரப்போகிறதா பாவங்களை தரப்போகிறதா அந்த இடத்தினுடைய அம்சத்தை பொறுத்திருக்கிறது. 5வது இடம் பால்பட்டு போனால் மிகப்பெரிய துக்கங்களை நாம் சந்திக்கிறோம். 5வது இடம் பலமாக இருந்தால் உன்னை தூக்கி நிறுத்துகிறது, உனக்கு வரக்கூடிய தடை தடங்களை உடைத்தெறிகிறது, வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரு ஏணிப்படியாய் நிற்கிறது. 9வது இடம் பலமாக இருந்தால் அது தர்மஸ்தானம், அப்பாவளியினால் வரக்கூடிய அத்தனை விஷயம் நமக்கு கிடைச்சிருது இல்லையா.
பத்தாம் இடம் உனக்கு வரக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம் செய்யக்கூடிய வேலைகளை சிந்தனைகளை, சிந்தனை நன்றாக இருந்தால்தான் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், அதை உறுதிப்படுத்துவது பத்தாம் இடம். பத்தாம் இடம் தான் ஜீவனஸ்தானம். அப்போ அதற்கு தடை ஏற்படுத்துவது ஒன்பதாம் இடம், அதான் அப்பா வழி. அப்பா நம்ம சொல்லுவோம், அப்பா நல்லா இருந்தா வீடு கட்டி வைப்பாரு, இடம் வாங்கி வைப்பார், நம்மளை படிக்க வைப்பார், நம்ம நல்லா பாத்துக்குவார். இது எல்லாம் அப்பாவுக்குரிய விஷயம் தான். அப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் செயல்படுத்த முடியும். அப்போ இங்க இந்த ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது உனக்கு ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருக்கும், எல்லாமே கிடைச்சிடும். அப்ப இங்க 1, 5, 9 பலமாக இருக்கிறதா? இந்த கிரகஸ்தான பலத்தை வைத்துத்தான் வாழ்வாதாரம் இருக்கிறது என்பதை தீர்மானிக்கிறோம் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க செய்யக்கூடிய உதவி இது மட்டும்தான் எங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.